ஜெபம் டிவி நேயர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இது புதிய நாள் மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நம்ம ஒரு முதன்மையாக நிறைய காரியங்களை செய்ய துவங்குகிற ஒரு பெரிய நாள் அப்படி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதிகமாக உற்சாகத்தோடு காலையில் எழுந்திருப்பீங்க. இன்றைக்கு எப்படிப்பட்ட வார்த்தையோடு ஜெபம் டிவி நேயர்களாகி நீங்கள் பயணிக்கலாம்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருப்பீங்கல்ல, உங்களை பார்த்து இன்றைக்கு அந்த வார்த்தையை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்கணும். இந்த வார்த்தையினுடைய நினைப்பு எப்பொழுதுமே உங்களுக்கு இருக்கணும். இந்த நாள் முழுவதும் உங்களை நேர்த்தியான பாதைகளுக்கு நேராக இந்த வார்த்தை கொண்டு போகும் நான் விசுவாசிக்கிறேன். வார்த்தையை சொல்லும் போதே ஒரு டபுள் ஆமேன்னு நீங்கள் சொல்லுவீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு ஆமாம் என் வாழ்க்கையில் நடக்கும், இதுதான் என் வாழ்க்கை, இன்னைக்கு இந்த 24 மணி நேரமும் தேவன் என்னை கொண்டு போகிற விதம் பெரியதாக இருக்கும்னு உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் தான் இந்த வார்த்தையை ஒரு பெரிய அளவுக்கு வெற்றியை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க வைக்கும். சொல்லட்டுமா? ஆமாங்க, இன்றைக்கு ஒரு ரெண்டு வார்த்தையாக சொல்ல போகிறேன். நீங்களும் பிழைப்பீர்கள். விசுவாசிச்சிங்கன்னா ஒரு டபுள் ஆமேன். நீங்களும் பிழைப்பீர்கள், ஏன்னா அவர் பிழைத்தபடியினாலே நீங்களும் பிழைப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படியாவது பிழைக்கணும், அப்படி தானே வாழணும். வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், படிக்கிற இடமா இருக்கட்டும், கல்லூரி படிப்பு எல்லா காலகட்டத்திலையும் நம்ம பேசுகிற பழகிற எல்லாரும் முன்னாடியும் ஒரு அடையாளத்தையாவது நமக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கணும் இந்த புதிய நாளில். அப்படி நினச்சி தானங்க ஒவ்வொரு நாளையும் தேவனுடைய கிருபையினால் நம்ம துவங்குறோம், அப்படி தானே? இன்றைக்கி உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பிழைக்க போகிறீங்க. ஏமே, நீங்கள் செய்கிற வேலையில் எத்தனை பேருக்கு நஷ்டம் ஏற்பட்டது, என்னால் அந்த ஊரில் பிழைக்க முடியல, அதனால தான் இந்த ஊருக்கு வந்தேன், இந்த ஊரில் என்னால் வாழ முடியல, அதனால தான் அந்த ஊருக்கு நான் போகிறேன் அப்படின்னு நம்ம பிழைக்க முடியாததுனால எத்தனை பேர் எத்தனை ஊர்லேருந்து வெளியே வந்திருக்கிறோம், இந்த ஊர்லேருந்து எத்தனை பேர் வெளியூருக்கு போய் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், உங்களை பார்த்து தான் தேவன் சொல்லுகிறார், அவர் பிழைத்தபடினாலே பரலோகத்திலிருந்து தன்னுடைய மகிமையை எல்லாவற்றையும் விட்டு நமக்காக வந்து எடுத்துக்கொள்ளப்பட போகும்போது அதுக்கு முன்னாடி இதை சொல்கிறாரு, நீங்கள் என்னை பார்க்காத நாள் வரலாம், ஆனால் திரும்பவும் நான் வருவேன். ஏன்னா பிதா அவருக்குள்ளே இருந்தாலும் சரி, அவர் பிதாவுக்குள்ளே இருந்தாலும் சரி, இன்றைக்கி அவர் சொல்கிற பெரிய வார்த்தை, அவர் நமக்குள் இருக்கிறார். அவர் நமக்குள் இருக்கிறபடினாலே நீங்களும் நானும் பிழைப்போம். விசுவாசிச்சிங்கன்னா ஒரு டபுள் ஆமேன். இன்றைக்கி ஒரு விசுவாசத்தினுடைய அடையாளத்தோடு நீங்கள் படிக்கிற இடத்துல, நீங்கள் படிக்கும்போது, வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் வேலை செய்யும் போது, யாராவது ஒரு பெரிய விஷயத்தில் பேசி அதை சக்ஸஸ் பண்ணும்போதெல்லாம் இந்த எண்ணம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கணும், ஏன்னா அவர் எனக்குள்ள இருக்கிறார். அவ்வளோதான், ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறபடினாலே இந்த நாளில் நீங்கள் எதை செய்தாலும் அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு பிழைப்பை பார்ப்பீங்க. விசுவாசிங்கன்னா ஒரு டபுள் ஆமேன். அப்போ அவர் உங்களுக்குள்ளே இல்லை அப்படின்ற ஒரு விசுவாசம் இல்லை, அதனுடைய நம்பிக்கை உங்களுக்கு இல்லை, அதனுடைய நினப்பு முதலாவது உங்களுக்கு இல்லை அப்படின்னா நம்ம செய்கிற எல்லா காரியத்திலையும் வெற்றியை பார்க்க முடியாமல் போகிற நாள் அதிகமாக நம்ம வாழ்க்கையில் இருந்திருக்கு. தயவுசெய்து அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உங்களுக்கு வேணாம். ஒரு நாள் துவங்கும் போது உங்கள் உடம்புல உயிர் இருந்தால் நீங்கள் விசுவாசிக்கணும், எனக்குள்ளே அவர் இருக்கிறார், அவ்வளோதான். புரியுதாங்க? ஒரு நாளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போதே நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க. அப்போ உயிரோடு இருக்கிறது உண்மை அப்படின்னா இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற ஒரு விஷயம், அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ள இருக்கிறது உண்மை அப்படின்னா நீங்கள் எதை செய்தாலும், எதை தொட்டாலும், எதை செய்யணும்னு நினைச்சாலும், எங்க போய் நீங்க நின்னாலும் அந்த இடத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு உயர்வை உங்க மூலமா கர்த்தர் வெளிப்படுத்துவார், ஏன்னா அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். நிறைய பேர் நம்மகிட்ட சொல்லுவான், ஏ நான் உன்னை பிழைக்க வைக்கிறேன், நான் உனக்கு உதவி பண்றேன், நான் இருக்கண்டா அப்படின்னு சொல்லி, பக்கத்தில் நான் கூட இருக்கண்டா நண்பன்னு சொல்லி நம்மளை அழிச்சவங்க எத்தனையோ பேர், இன்றைக்கும் நமக்கே தெரியாமல் நம்ம அழிச்சிட்டு இருக்கிறவங்க எத்தனையோ பேருங்க. ஆனாலும் இன்றைக்கு தீர்க்கதர்சமான வார்த்தை தேவன் உங்களை பார்த்து சொல்கிறது என்னென்னா, அதெல்லாம் தூக்கி தூர போடுங்க, அதெல்லாம் உங்கள் மண்டையில் ஏற்றிக்காதீங்க, அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அந்த தெளிவு மட்டும் இந்த நாளில் இருக்கட்டும். இந்த நாள் மாதிரி ஒரு ஆசீர்வாதமான நாள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்கவே மாட்டீங்க, நீங்கள் பிழைப்பீங்க, நாம் பிழைக்க போகிறோம். அதுதான் இந்த நாளினுடைய பெரிய ஆசீர்வாதம். இதே விசுவாசம் உலகத்தையும் உறவுகளையும் நண்பர்களையும் தேடி 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 போய் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை விட்டுவிட்டேனே டேடி, தோல்வியோடு கூட நீ நிற்கிறனப்பா, இன்னைக்கு எங்களோடு பேசுவீங்களே, நான் பிழைக்க மாட்டேனோ, அவ்வளோதான் என் வாழ்க்கை
வாழ்க்கையோடு நினைச்சனே இன்னைக்கு நீங்க சொன்னீங்களே நீங்களும் பிழைப்பீர்கள் அதை விசுவாசிக்கிறோம் அடி சொல்லுங்க. இந்த ஜபத்தில் அப்படியே ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க சொல்லுங்க. நீங்கள் சொல்ல சொல்ல ஒரு பெரிய பிழைப்பின் அடையாளம் உங்க வாழ்க்கையில, உங்க ஊழியத்துல, உங்க வாலிபத்துல, உங்க தனிப்பட்ட காரியத்துல கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கார் இந்த வேலையில. ஹே பாஷே தே கரபதரா ஹோதரா போலனே ஷாதி பியோ கரபலனோ சந்திரி பியோ கரபலபா. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் பெருக செய்வீராக, உயர்த்துவீராக. இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொன்ன இந்த வார்த்தையை குறித்து நல்லா தெளிவாருங்க. நீங்கள் பிழைக்க போறீங்க, அவ்வளவுதான். வழி இல்லை, வாய்ப்பு இல்லை, உதவி இல்லை, தனித்து நிற்கிறேன் அதெல்லாம் வேணாம். அவர் உங்களுக்குள்ள துணையா நிற்கிறார். அந்த ஒரு உணர்வோடு கூட இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க நிச்சயமா இந்த அடையாளத்தை பார்ப்பீங்க. அது மாத்திரம் இல்லைங்க, தொடர்ந்து ஜெபம் டிவி ஜெப நலத்தில் தினமும் ₹1 விதைச்சி வர உங்களுக்கு ஒவ்வொருவருக்காகவும் நன்றி. தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பெரிய விளைச்சலை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் இந்த ஜெபம் டிவி ஜெப நலத்தில் தினமும் ₹1 விதைக்கணும்னு நினச்சிங்கன்னா கூகுள் பே மூலமாகவும் வாட்ஸ்அப் பே மூலமாகவும் அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் தினமும் நீங்கள் ₹1 விதைக்கலாம். ஒரு பெரிய விளைச்சல் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். அந்த நாள் தான் இந்த நாள். நீங்களும் பிழைப்பீர்கள். கர்த்தர் அதற்கான வழிவாசல்களை நீங்கள் திறப்பார். காட் பிளஸ் யூ, காட் வித் யூ. ஜெபம் டிவி ப்ரோக்ராம்ஸை உங்கள் டிவியில் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? ஜெபம் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா ப்ரோக்ராம்ஸையும் யூடியூப்லேயே பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஜெபம் டிவி. ஜெபம் டிவி நேயர்களே, எங்கள் ஜெப ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் இந்த ஜெப நிலத்தில் தினமும் ₹1 விதைக்கலாம். நீங்கள் விதைக்க வேண்டிய கூகுள் பே நம்பர் 9092144425. நீங்கள் வாட்ஸ்அப் பே மூலமாகவும் விதைக்கலாம். 9092144425. நீங்கள் விதைக்கும் இந்த சிறு விதை ஒரு மாபெரும் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரும். ஜெபத்திலும் தளத்திலும் இன்றும் உங்களுடன். ஜெபம் டிவி.